அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல். அடுத்து வரப்போகிற குரூப் ஃபோரை நம்ம டார்கெட் பண்ணி டார்கெட் 25 out of 25, அதாவது 25 எடுக்கணுன்றதுக்காக நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி ஒரு 200 வீடியோ கிட்ட புக்ஸை மட்டுமே போட்டிருக்கேன் சார். செக் பண்ணுறவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் ஆகும். இப்போ 6th புக்கு நான் பார்க்கணும், 7th புக்கை பார்க்கணும், 8th புக்கை பார்க்கணுனாலும் போட்டிருப்பேன். இல்லை டிஎன்பிசி டாபிக் வைஸாகவும் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதனால் பாருங்கள். நம்ம சேனல் நீங்கள் புதுசு அப்படின்னா, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா டிஎன்பிசி, டெட்டு, போலீஸ் போன்ற போட்டித் தேர்வு பண்ணிட்ட மாணவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சேனலோட சிறப்பு என்னென்னா, டெக்ஸ்ட் புக்கு மட்டுமே கொடுத்துருக்கோம், குரூப் ஃபோரை டார்கெட் பண்ணிகிட்ருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தபடியாக 100 டெஸ்ட்டு ஓகே கண்டக்ட் பண்ணுறோம். அதாவது ஒவ்வொரு டெஸ்ட்டும் 10 கேள்வி வீதம், ஒவ்வொரு டாபிக் 10 கேள்வி வீதம், 100 டெஸ்ட்டு 100 நாள் ஓகேவா. அதன் பிரகாரம் இப்போ நம்ம ஏரியான் வால்யூம் பார்க்க போகிறோம். டெஸ்ட் நம்பர் 34, பரப்பு மற்றும் கனளவு. பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏரியா தான் சார். ஏன்னா எப்போ கேட்டாலும் டிஎன்பிசியில் புதுசு புதுசாகவே கேட்டுகிட்டே இருப்போம். ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் புக்கில்தான் வரும். 2022 கடைசியாக 6 எக்ஸாம் நடந்திருக்குன்னா 6 எக்ஸாமோட ஏரியான் வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 99% புக்கில் இருந்தாங்க க்வெஸ்சன்ஸ் வந்திருக்கு. அதனால் புக்கு கொஞ்சம் நல்லா பார்த்தா போதும். இந்த 3 புக்கை பார்க்கணும். என்னது, 7th ரெண்டு வால்யூம் பார்க்கணும், 9th பார்க்கணும், 10th பார்க்கணும் ஓகேவா. இன்றைக்கி ஃபஸ்ட் க்வெஸ்சன் வாங்க. கண்ணன் என்பவர் 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவ தகட்டை 4 சமபாகமாக பிரிக்கிறார். அதன் ஒரு வட்ட தகட்டின் சுற்றளவு என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஒரு வட்டம் 4 சமமாக பிரிக்கிறாங்க. அப்போ இந்த ஒன்றோட சுற்றளவு மட்டும் கேட்குறாங்க. அதனால் இதோட சுற்றளவு என்ன அப்படின்னா, வட்டத்தோட சுற்றளவு 4 ஒரு பகுதியாக பிரிக்கணும் இல்லையா, பிரித்து என்ன வரும் அப்படின்னு கேட்டினா 1/4 என்ன வட்டத்தோட சுற்றளவுனா 2πr. அதனால் 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 1/2πr அப்படின்னு கிடைக்குது. எது இந்த பக்கம் பாருங்கள், சுற்றி வருது தான். அது கூட இந்த பக்கம் ஒரு 6, இந்த பக்கம் ஒரு 6 கூட்டினா முடிஞ்சு போச்சுங்க. இப்போ பாருங்கள், வட்டத்தோட சுற்றளவு நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1/2πr. இங்கே பாருங்கள், 1/2 எப்படி வருதுங்களா, 1/4, ஏன்னா 4 ஒரு பங்கு தான். அதுக்கப்புறம் வட்டத்தோட சுற்றளவு ஃபார்மில் 2πr அப்படின்னு போடுறோம், போட்டாச்சு. ப்ளஸ் ஒரு 2r சேர்க்குறேன். ஏன் 6னா, இங்கே பாருங்கள், இந்த இடமும் இந்த இடமும் சேர்ந்தது ஒரு 6, இது ஒரு 6 ஓகேவா. இப்போ 6 வேலை என்ன பண்ணோம், 14 சென்டிமீட்டர் போடலாமா, 1/2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 6 வேல்யூ 14 ப்ளஸ் 2 times of 14. இங்கே பாருங்கள், 1, 7, 2, 14 இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ என்னென்னா 22 + 14, 2, 28 ஆட் பண்ணிங்கன்னா 50 ஆன்சர். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டினா இதுதான் ஆன்சர் ஓகேவா. ரெண்டாவது க்வெஸ்சன்ஸ் பாருங்கள் சார். ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர், அது 35 முறை சுழற்றும் போது கிடைக்கும் தொலைவை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒரு சக்கரத்தோட ஆரம் கொடுத்துட்டு இது 35 முறை சுற்றுது அப்படின்னா எவ்வளோ தொலைவை கடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட்டத்தோட சுற்றளவு கண்டுபிடிக்கணும், அதை 35 பெருக்கணும்னா ஆன்சர் இங்கே முடிஞ்சு போச்சு ஓகேவா. இந்த கணக்கை பொறுத்தவரைக்கும் கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னா வட்டத்தோட சுற்றளவு அல்லது பரப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா பையோடு தொடர்புடையது. பை அப்படின்னாலே என்ன மீனிங் அப்படின்னா 22/7, 22 11 வகுப்படும். அப்போ ஆன்சரில் எது 12 வகுப்படுது பாருங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், இங்கே பாரு 8 × 8 - 8. ஸோ இது வரும், இது பாருங்கள், 8, 6, 14, 9, 3, 12 இது கிடையாது. அடுத்து பாருங்கள், 4, 8, 5 போச்சு. ஸோ எல்லாமே வர மாதிரி இருக்குது ஓகேவா. சரி, நான் ஆன்சர் வச்சே போகிறேன் பாருங்கள். க்வெஸ்சன் வச்சு போகிறேன். வட்டத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர், சுற்றளவு கண்டுபிடிக்கிறேன், 2πr. 2 × 22/7 × 6 மதிப்புண்ண 77, 1, 7, 11, 77 ஓகேவா. 22 11 2 மொத்தம் பெருக்குங்க. அப்போ என்ன வரும் அப்படிங்கன்னா 11 × 22 = 22 × 22 புரியுதாங்க. 2πr அப்படின்னு போகிற வட்டத்தில் சுற்றுற 2πr, 2 வேலையை போட்டால் பையோட வேலை 22/7 போட்டால் 6 மதிப்பு 77, 1, 7, 11, 22 இதை பெருக்குங்க. 2 × 4 2 × 4 2 × 4 2 × 4 அப்போ என்ன வரும், 484 வருதா. ஸோ சுற்றளவு வந்து 484 வருது. அது எத்தனை முறை சுற்றுது, 35 முறை சுற்றுது. இது மொத்த பெருக்குனீங்கன்னா என்ன ஆன்சர் வரும், 16,940 ஆன்சராக வரும். எங்கே இருக்குன்னா இந்த வரைக்கும் பாருங்கள் ஆன்சர் ஓகேவா, பெருக்கி பாருங்கள். அடுத்தது, ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தின் சுற்றளவு என்ன. சும்மா பேசிக்காக கேட்பாங்க குரூப் ஃபோரில் இது மாதிரி. ஆரம் 14 சென்டிமீட்டர், வட்டத்துடைய சுற்றளவு 14 சென்டிமீட்டர்னா என்ன அப்படின்னா ஆரம். சுற்றளவு ஃபார்மில் என்ன, 2πr. 2 × πயோட மதிப்பு 22/7 × 6 மதிப்பு 14.
ஒரு ஏழு ரெண்டே பதினாலா, இதை மொத்தம் பெருங்கன்னு ஆன்சர். நாலாம் எட் ரெண்டு ரெண்டு நாலு, அப்போ என்ன வரும், 88 சென்டிமீட்டர் எங்கே இருக்குது அப்படின்னா இதுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது 24 சென்டிமீட்டர் விட்டமுள்ள சாகச வளையத்தின் பரப்பு காண்க அப்படின்றாங்க. அப்போ விட்டம் டயமீட்டர் ஈக்குவல் டு 28னா ரேடியஸ் எவ்வளோ, அதில் பாதி எடுத்துக்கணும், எவ்வளோ 14 எடுத்துக்கணுமா? விட்டமுடைய சாகச வளையத்தின் பரப்பு, வட்டத்தோட பரப்புன்னா பையா ஸ்கொயர், 22/7, ஆறோட வேல்யூனா 14 × 14, ஒரு 2 × 14, ஸோ 22 × 28 பாருங்கள், 22 போட்டோம், 14 × 28, இது ரெண்டுத்தையும் பிறகுன என்ன ஆன்சர்னா 616 ஆன்சராக வரும். எங்கன்னா இந்த ஏ ஆன்சருங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போடுங்க. இந்த கேள்வி கலர் 7th புக்கில் கட்டம் போட்டு கலரில் கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தின் சுற்றளவும் பரப்பளவும் சமம் எனில் ஆரத்தின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வட்டத்தோட சுற்றளவு என்ன, 2πr, பரப்பு என்ன, πr ஸ்கொயர். இப்போ ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்களா, இவங்க ரெண்டு பக்கம் பையை ரிமூவ் பண்ணுறோம், இங்கே ஆர் ஸ்கொயர் ஒரு ஆறு கேன்சல் ஆகிடுச்சு, அப்போ இங்கே ஒரு ஆறு நிற்கும், இங்கே ஒரு 2 நிற்கிதான், அப்போ ஆரோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 2 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட். அடுத்தது இங்கே பாருங்கள், ஒரு வட்டத்தோட சுற்றளவு 82π எனில் ஆரத்தின் மதிப்பு யாது. வட்டத்தோட சுற்றளவு ஃபார்ம்ல என்ன, 2πr ஈக்குவல் டு 82π. இதுலேருந்து ஆரோட மதிப்பு கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், பையை ரிமூவ் பண்ணிட்டேன், 1 × 2 4 × 8 1 × 2, அப்போ ஆரோட மதிப்பு என்னது, 41 சென்டிமீட்டர் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது, ஒரு மழுவந்தின் சக்கரம் 20 சுற்றுகளில் 3520 சென்டிமீட்டர் தொலைவை கடக்கிறது எனில் அதன் ஆரம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ரேடியஸ் வேணும் அப்படின்னா, முதல்ல இந்த மொத்த தொலை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் எத்தனை சுற்று வகுத்துட்டோம்னா நம்ம சுற்றுநிலவு கிடைக்கும். அதுனா 35 20 வகுத்துட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வட்டத்துடன் சுற்றளவு கிடைக்கும். பாருங்கள், ஒரு 0 1 0, 1 × 2 17 2 34, மீதி 1 6 2 12, 176, அப்போ 176 அப்படின்னு கிடைக்குது. இது என்னது, 176 வட்டத்தோட சுற்றளவு, ஆரம் தான் நம்மளுக்கு வேணும். அப்போ என்ன ஃபார்முலா, 2πr, அப்போ 2 × 22/7 × r ஈக்குவல் டு எவ்வளோ, 176. இதை சுருக்கலாமா, இங்கே பாருங்கள், 1 × 2 8 × 2 16, மீதி 1 8 × 2 16, இங்கே பாருங்கள், இது 1 மடங்கு, இது 4 மடங்கு, அப்போ ஆரத்தோட மதிப்புனா 7 கீழே இருக்குது, மேலே 4 இருக்குது, 4 × 7 28 சென்டிமீட்டர், அவ்வளோதான் சார். ஓகேவா? அடுத்து பாருங்கள், ஒரு அரை வட்டத்தின் சுற்றளவு காணும் வாய்ப்பாடு. இது டிஎன்பிசியில் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருக்காங்க, அரை வட்டத்தோட சுற்றளவு எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இது வட்டம், இந்த வட்டத்தோட சுற்றளவு என்ன, 2πr அப்படின்னு சொல்கிறோம். அரை வட்டம் அப்படின்னா இந்த மேலே ஒரு πr, கீழே ஒரு பையார், அப்போ நமக்கு ஒரு பையார் வேணும். அது கூட அரை வட்டத்தில் சுற்றளவுனா இதுலேருந்து அப்படியே ரவுண்டு அப்படி வரணும் இல்லையா, ஸோ இந்த விட்டத்தையும் நம்ம சேர்த்துக்கணும். விட்டம்னா என்ன, 2r, அப்போ பையார் ப்ளஸ் 2r அப்படின்னு சொல்லலாம். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் அது பாருங்கள் சி ஆன்சர். இல்லை மாற்றியும் கேட்கலாம், எப்படின்னா ஆரை வெளியேற்றிட்டோம்னா பை ப்ளஸ் 2 அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்த 9வது கேள்வி, பெரிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா குறுங்கோணம், சிறிய வட்டத்தில் அமையும் கோணம்னா விரிகோணம் அப்படின்னு சொல்லணும்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்போசிட்டில் எடுத்துக்கணும், பெரிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் குறுங்கோணம், சிறிய வட்டத்துண்டில் அமையும் கோணம் விரிகோணம். அடுத்தது, அரை வட்டத்தின் மீது அமையும் கோணம் என்ன கோணம்னா செங்கோணம். ஓகேவா? இந்த கேள்வி லாஸ்ட்டு குரூப் 4ல கேட்டாங்க, அரை வட்டத்தின் மீது அமையும் கோணம் செங்கோணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக புக்ஸில், இந்த 10 கேள்வியுமே 7th புக்கில் இருக்குங்க சார். ஸோ நான் கொடுக்குற ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒவ்வொரு ஒரே ஒரு புக்கில் இருந்து மட்டுமே எடுத்துகிட்ருக்கேன். இப்போலாம் சமீபத்தில் கிட்டத்தட்ட ஒரு 20 டெஸ்ட்டாக ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ டைமண்ட் ஒர்க் எடுக்கிறோம் அப்படின்னா 7th புக்குன்னா 7th புக்கு மட்டுமே கொடுப்பேன், 8th புக்குன்னா 8th புக்கு மட்டுமே கொடுப்போம். அதனால் கொஞ்சம் நல்லா பாருங்கள், படிங்க சார். வாழ்த்துக்கள், தேங்க்யூ.